Hi students, Nitish Max, class 12, exercise 1.1. இப்போ நாம வந்து ஒரு புது மெத்தட்ல டைப் வைஸ் சம்ஸ் போட போறோம். 1 2 3 என்ற ஆர்டர் இல்லாம டைப் வைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் 2 பை 2 மேட்ரிசஸ். இந்த அட்ஜாயின்ட் ஆஃப் 2 பை 2 மேட்ரிசஸ பேஸ் பண்ணி क्वेश्चन நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் 1 6th சம் இருக்கு. இது டுகெதரா ஒரு வீடியோவா நம்ம போட போறோம். So, now first, find the adjoint of minus 3, 4, 6, 2, and one matrices. First, let A equal to, abhin, and the irukkara matrices, A equal to minus 3, 4, 6, 2, eduthunga. Okay, vaam? So, now, ovvonathukkum cofactor matrices kandupidikkanum. So, cofactor na enna nu yerkanave vandu namma padichirpom 11th la. So, A, I, J, idu dhaan cofactor. இதோட சிம்பல் மட்டும் காமனா பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் வரும் கோபாக்டர் மேட்ரிசஸுக்கு. அதாவது ஆக்சுவலா ஏ ஐஜே ஈக்குவல் டு எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா மைனஸ் 1 ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே இன்டு எம் ஐஜே. எம்ன்றது மைனர், ஓகேங்களா? சோ இங்க ஏ 1 இருக்கும் நம்பர். அப்போ 1 பிளஸ் 1 2, மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2, சரிங்களா? இது எப்படி வருதுன்னா இங்க பாத்தீங்களான்னா ஏ 1 1, A12, A21, A22 இருக்கும். சோ இப்போ 1 பிளஸ் 1 2, மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2, அதனால பிளஸ் வரும். 1 பிளஸ் 2 3, மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் 1. 2 பிளஸ் 1 3, மைனஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் வரும். 2 பிளஸ் 2 4, மைனஸ் 1 ஹோல் பவர் 4 பிளஸ் வரும். அதனால்தான் இந்த சிம்பிள், இதை ஞாபகம் வச்சுங்க டைரக்டா. இப்போ மைனர்னா என்ன, அதுவும் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு நம்பரோட கரஸ்பாண்டிங், இப்போ வந்து மைனஸ் 3 இருக்குன்னு வச்சுங்க, அந்த நம்பரோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் டெலிட் பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் மைனர், ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றும் கோஃபேக்டர் ஆஃப் மைனஸ் 3 இஸ் என்ன வருது, மைனஸ் 3 இஸ் 2 வருது. இங்க சிம்பிளும் கூடவே பாத்துங்க, பிளஸ் 2, ஓகே. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 4 இஸ் சோ இந்த 4 ஓட கரஸ்பாண்டிங் ரோ காலம் டெலிட் பண்ணா 6 வரும். ஆனா இங்க வர்ற நம்பர் என்னது, மைனஸ். அப்போ மைனஸ் 6 போடணும். நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் நெக்ஸ்ட் நம்பர் 6 இஸ் இந்த 6 இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோ காலம் போனா 4 வரும். இந்த எலிமெண்ட் இங்க என்ன வருது, மைனஸ். அப்போ மைனஸ் 4. தென் கோஃபேக்டர் ஆஃப் லாஸ்ட் எலிமெண்ட் 2 இஸ் 2 ஓட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக மைனஸ் 3. இங்க பிளஸ் தான் வரணும், அதனால அந்த மைனஸ் 3 ஆஸ் இட் இஸ் வரும். சோ இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏஐஜே ஈக்குவல் டு 2 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து அட்ஜாயின்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணா என்ன வரும், 2 மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 3 வரும். இதுதான் கிவன் க்வெஸ்சனுக்கு அட்ஜாயின்ட் ஏ, சரிங்களா? ஸோ அட்ஜாயின்ட் ஏன்றது 2 மைனஸ் 4 மைனஸ் 6 மைனஸ் 3 வருது. தென் இதை டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப இப்படி வருது. தென் ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்கு. இதை கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு 2 மைனஸ் 6 மைனஸ் 4 மைனஸ் 3 இருக்கு இல்லையா, இதுக்கு டைரக்டா அட்ஜாயின்ட் ஏன்னு எழுதலாம். அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது மைனஸ் 3 இந்த இடத்துலையும் 2 இந்த இடத்துலையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மீதி ரிமைனிங் இருக்கு இல்லையா, அதை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. சைன் மட்டும் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது பிளஸ் 6, இது பிளஸ் 4 வரும். ஸோ இது அட்ஜாயின்ட்டு, சரிங்களா? ஷார்ட்கட் மெத்தட்ல அட்ஜாயின் கண்டுபிடிக்கிற ஐடியா. இந்த சம்முக்கு இயர் இங்க வந்து ஏன்றது என்னது, இயர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 4 6 2 இதுதான் ஏ.
இப்போ இதோட அட்ஜாயிண்ட் ஷார்ட்கட் மெத்தட்ல அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கறத கண்டுபிடிக்கறப்போ இது ரெண்டும் லீடிங் டைகனல் என்ட்ரி சேஞ்ச் பண்ணா 2 minus 3 இது ரெண்டும் சிம்பல் சேஞ்ச் பண்ணா minus 4 minus 6 ஓகேங்களா இந்த ஆன்சரோட கம்பேர் பண்ணி பாருங்க கரெக்ட்டா இருக்கா ரெண்டு ஆன்சரும் ஓகேங்களா இதுதான் இதுதான் ஷார்ட்கட் மெத்தட் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இந்த அட்ஜாயிண்ட் பேஸ் பண்ணி வர another sum பார்க்க போறோம் So, if adjoint find out and the sum over. If next sum is 6th sum, 6th question n. If a equal to 8 minus 4 minus 5, 3. Verify that a into adjoint a. Equal to adjoint A into A equal to modulus A into the 2 by 2 I2 in the verification. This is the adjoint based on standard verification. In the sum of the first given question A equal to 8 minus 4 minus 5 3 in. இப்போ இந்த மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு நம்ம அட்ஜாயிண்ட டீடைலா எழுதணும்னு அவசியம் இல்ல நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஷார்ட்கட் மெத்தட்ல என்னது லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்றோம் இங்க 3 இங்க 8 வந்துடும் மீதி இருக்குது சைன் சேஞ்ச் பண்ணா போதும் மைனஸ் 4 பிளஸ் 4 மைனஸ் 5 பிளஸ் 5 ஆ மாறிடும் இப்போ இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ சரிங்களா சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணனும் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ சோ ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவும் மல்டிப்ளை பண்றோம் 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3 இது ஏ அட்ஜாயிண்ட் ஏன்றது 3 4 5 8 இதை நம்ம நார்மலா 10th படிச்ச ரோ பை காலம் மெத்தட்ல மல்டிப்ளை பண்றோம் 8 3 சார் 24 மைனஸ் 4 இன்ட்டு 5 மைனஸ் 20 8 4 சார் 32 மைனஸ் 4 இன்ட்டு 8 மைனஸ் 32 மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15 3 5 சார் பிளஸ் 15 மைனஸ் 5 இன்ட்டு 4 மைனஸ் 20 3 8 சார் பிளஸ் 24 ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 24 மைனஸ் 24 0 மைனஸ் 15 பிளஸ் 15 0 24 மைனஸ் 20 4 ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டாக கிடைக்குது ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ப்ரூப் அதுலேயே அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ எழுதுறோம் 3 4 5 8ன்னு அதுவும் கூட அந்த ஏ மேட்ரிசஸ் மல்டிப்ளை பண்றோம் 8 மைனஸ் 4 மைனஸ் 5 3ன்னு ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போறோம் ஸோ என்ன வருது பாருங்க ஸோ 3 8 சார் 24 4 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 20 3 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 12 4 இன்ட்டு 3 பிளஸ் 12 தென் 5 8 சார் 40 8 5 சார் மைனஸ் 40 தென் 5 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 20 8 into 3 plus 24 so அப்ப இங்க என்ன ஆன்சர் வருதுன்னா 24 minus 24 minus 12 plus 12 0 40 minus 40 0 24 minus 24 இது செகண்ட் so first ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இது செகண்ட் இப்போ third one final ஆனது modulus a into i2 so modulus a2 a modulus a னா 8 minus 4 minus 5 3 determinant of so இது என்ன வரும் டிட்டர்மினன்ட் 8 3 சார் 24 மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 4 பிளஸ் 20 24 மைனஸ் 4 என்ன வரும் 4 24 மைனஸ் 20 4 அப்போ தே 4 மாடுலஸ் ஏ இன்ட்டு ஐ டூனா 4 இன்ட்டு ஐ டூனா அது 1001 ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு 4004 ஸோ இது தேர்ட் ரிசல்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாமே ஈக்குவலாக இருக்கு தேர்ஃபோர் ஃப்ரம் 1, 2 அண்ட் 3 ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ இன்ட்டு ஐ டூ இஸ் வெரிஃபைடுன்னு கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ முதல்ல பார்த்தது அட்ஜாயிண்ட்னா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது வெறும் அட்ஜாயிண்ட்னு கேட்குறப்போ நம்ம வந்து கோ ஃபேக்டர்லாம் டீட்டெயிலாக எழுதணும் அட்ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ப்ரூஃப் மாதிரி கேட்குறப்போ டைரக்ட் மெத்தடில் அட்ஜாயிண்ட் எழுதி மீதி ஸ்டெப்ஸ் போடணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்
இது 3 மார்க்ல ஒரு முக்கியமான क्वेश्चनா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாसेस 10 11 12 இது கைடுல ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் வொர்க்